அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக 29/9/2023 இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சுபத்துப பாதையில் நினைத்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவருடைய ஸ்தானம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் சில எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சுக்கிரனுடைய சுப பார்வை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுங்க. 7ஆம் பார்வை தனஸ்தானத்திற்கு விழுவதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறைந்தாலும் குடும்ப ரீதியான உறவுகளை கையாளும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் பாவ சேர்க்கையின் போது அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார். இப்போது அவர் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்துல பாவ சேர்க்கை என்பது இல்லாமல் சுப பாதையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். சுகத்தை, செல்வ செழிப்பை, வசதி வாய்ப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசீகரம் போன்ற பண்புகளை மிக அதீதமாகவும் செல்வ செழிப்பை அதீதமாக அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது பல்வேறு விதமான நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய அமைப்பில் மிக வலுவாக 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. இப்போது பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இல்லாததால் இந்த இடங்கள்ல சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது பாவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சுக்கிர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் அவர் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இது மட்டுமல்லாது மற்ற கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது ஆளுமையுடன் கூடிய அதிகாரமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். சந்திரனோடு இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கும் போது அளவற்ற முறையில் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது சந்திரனுடன் சுக்கிரன் இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது உருவாகிறது. அவரது நட்பு கிரகமான புதன், சனி, ராகு, கேதுவோடு இணையும் போது திடீரென விபரீத யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் சுக்கிரன். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. இப்படிப்பட்ட மாறுபாடான பார்வை இருப்பதால் குருவுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்துல சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளும் பகை கிரகமாக சூரியன், சந்திரனும் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாய் கிரக நிலைகள் இருக்கின்றன. குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் தற்போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனுடைய பார்வையில சுக்கிரன் சம கிரகமாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் சம கிரகமாக இல்லை, பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் சம கிரகமாக இருப்பதால் இந்த தருணத்துல எதிர்பாராத பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.
என, அதிலும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. சுபத்துவ பாதையில் சந்திரனும் சுப பலத்துடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல பகை வீடாக இருந்தாலும் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க 29/9/2023 வரை. எனவே இந்த தருணத்துல 100% இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதில் எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது. ராசியின் அதிபதி குரு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக மற்றும் உறவு முறைகளில் கையாளும் போதும் சில தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. சில சிரமங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதீத கவனத்துடன் இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதே சமயம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில சற்று தடை ஏற்பட்டாலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக ரீதியான பணிகள் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சனி பகவான் இந்த தருணத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் சில அலைச்சலும் சிரமமும் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருக்கிறாருங்க. எனவே சற்று உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. தைரியமாக எந்த விதமான பணிகளையும் இந்த நேரத்தில் துணிந்து இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது என்பதால் சற்று தயங்கி தயங்கியே அனைத்து விதமான பணிகளையும் ஈடுபடுவதால் தாமதத்தை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் லாபத்தை அதிகரித்துக் கொள்ள முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடன் இருங்க. நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறை அரசியல் துறையை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் வாய்ப்புகள் கைநழுவி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு கவன குறைவு கூட மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை தவற விட்டுவிடும். கலைத்துறை மட்டுமல்லாது அரசியல் துறை ரீதியான பணிகளிலும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். சின்ன சின்ன கவனக்குறைவு கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே அரசியல் துறையில் இருப்பவர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பாகிஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பார்வை கிடைப்பதால் வார்த்தைகளில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பெண்மணிகளை பொறுத்தவரை ராசியின் அதிபதியும் வக்ரத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருக்கிறார். எனவே அதீத கவனம் பெண்மணிகளுக்கு தேவைங்க. ஏனென்றால் குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் அவற்றை பெரிய அளவிற்கு பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம். விரைவில் அவை அனைத்து மாறிவிடும் என்பதால் சற்று நிதானத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் சில சிரமங்கள் இருக்குங்க. புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது பல சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில காலதாமதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. கால்நடை பராமரிப்பில் விரயம் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்.